வணக்கம் அண்ட் வெல்கம் டு பி கிரியேட்டிவ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓல்டு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி சூப்பரான ஃபேப்ரிக் ஃப்ளவர்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஓல்டு ஃபேப்ரிக் நீங்கள் வந்து எந்த கலரில் செய்ய போகிறீங்களோ அந்த ஃபேப்ரிக்கை எடுத்துக்கோங்க. சாட்டின் ஃபேப்ரிக்காக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபேப்ரிக்கோட ராங் சைடு எடுத்துக்கிட்டு அதில் வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஃபேப்ரிக்கில் வந்து எந்த ஒரு சுருக்கங்களும் இருக்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சர்க்குலர் பேட்டர்ன்ஸ் வரைஞ்சிக்கணும். நீங்கள் வந்து பெரிய பூவாக செய்ய போகிறீங்கன்னா பெரிய சர்க்கிளாக வரைஞ்சிக்கோங்க. சின்ன பூவாக செய்ய போகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன சர்க்கிள்ஸாக வரைஞ்சிக்கோங்க. மினிமம் 10 சர்க்கிள்ஸாவது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே சர்க்குலர் பேட்டர்ன்ஸ் வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சர்க்குலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பொறுமையாக இருந்து கட் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பில் வரும். ஸோ இப்போ கட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபேப்ரிக்கோட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதோடய எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி லைட்டாக தீயில் வாட்டி எடுத்துக்கணும். அப்போனா அந்த நூல் வந்து நமக்கு வந்து இன்னுமே பிரிந்து வராது, அதுக்காக தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட ராங் சைடில் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நல்ல பக்கம் வந்து மேலே தெரிகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஒரு வாட்டி தான் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நான் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து 2 வாட்டி ஃபோல்ட் பண்ணியிருப்பேன். அதை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 2 times ஃபோல்ட் பண்ணுறப்போ அதோடய பெட்டல்ஸ் வந்து வேறு ஷேப்லேயும், ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணும்போது அதோடய பெட்டல்ஸ் வந்து வேறு ஷேப்லேயும் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து லூஸ் ஸ்டிச்சஸாக தைச்சிக்கணும். ஸோ ரொம்ப நெருக்கமாக தைக்கக்கூடாது, கொஞ்சமாக இந்த மாதிரி கேப் விட்டு லூஸாக. நான் வந்து இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக கேப் விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து சேம் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஆடாக தெரியாது. ஸோ நீங்கள் வந்து சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணினீங்கன்னா பெட்டர். அப்படி உங்ககிட்ட சேம் கலர் த்ரெட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரியான த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி மினிமம் 10 பெட்டல்ஸ் வந்து ஒரு ஃப்ளவருக்கு வச்சு செய்ய போகிறேன். ஸோ நம்ம வந்து இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் இந்த மாதிரி தச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்டல்ஸையும் இந்த மாதிரி லூஸாக ஸ்டிச் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி நூலில் கோத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி டைட்டாக புல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நாட் போட்டுக்கணும். ஸோ இந்த நாட் போடக்கூடிய ப்ரொசீஜர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நாட் வந்து லூஸாக போட்டுறக்கூடாது, நல்லா புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. மினிமம் நீங்கள் வந்து 2 to 3 நாட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ நூலை வந்து நம்ம ரெட்டையாக கோத்துக்கணும், அப்போ தான் நம்ம வந்து இந்த நாட் போட்டுட்டு கடைசியில் புல் பண்ணும்போது அந்த த்ரெட் வந்து நமக்கு வந்து அத்து வராது. ஸோ நீங்கள் வந்து நூலை ஒத்தையாக கோக்கக்கூடாது, ரெட்டையாக கோத்துக்கணும். அதாவது மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி கோத்துட்டு ஒரு 2 to 3 நாட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை இந்த மாதிரி ஒரு சிசர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபேப்ரிக் ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ப்ளவுஸ் இல்லைனா சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து மிச்சம் துணி வரும். பட் மோஸ்ட்டாக நம்ம யாரும் அதை வாங்குறது கிடையாது. ஸோ நீங்கள் அந்த துணியை வாங்கிட்டு உங்களோட குழந்தைக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் அந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிகிட்டே உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் வந்து விதவிதமாக செய்யலாம். இதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்னா சென்டரில் ஒரு குந்தன் ஸ்டோனோ இல்லைன்னா பேர்லோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேக் சைடில் நீங்கள் வந்து ஒரு டிக்டாக் கிளிப் இல்லைனா ஒரு கிளா கிளிப் நீங்கள் அதை வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியான ஹேர் கிளிப் ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து இதோட சென்டரில் ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ஃபேப்ரிக் ஃப்ளவர்ஸ் வந்து நான் செஞ்சுருக்கேன். என்னோடய குழந்தைக்கு நான் வந்து ஹேர் கிளிப்ஸ் எதுவுமே கடையில் வாங்குறது கிடையாது, நானே தான் ட்ரெஸ்க்கு மேட்சாக செய்வேன். ஸோ நீங்கள் வந்து டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக நிறைய மிச்ச துணிகள் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் யாரும் டெய்லர்ஸாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்தும் நீங்கள் துணிகளை வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து துணியை மொத்தமாக வாங்கி நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக் ஃப்ளவர்ஸ் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸில் கூட இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் வந்து செஞ்சு கூட கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம், ஹேர் கிளிப் செய்யலாம், ட்ரெஸ் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்கமாகவும் இருக்கும், நீங்கள் பிஸ்னஸாக கூட இதை எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.